டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் சல்ஃபர். சல்ஃபரோட அல்லோட்ரோப்ஸ் என்ன? கிறிஸ்டலைன் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ராம்பிக் சல்ஃபர், மோனோக்ளினிக் சல்ஃபர். அந்த ராம்பிக் சல்ஃபர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்ஃபா சல்ஃபர், மோனோக்ளினிக் சல்ஃபர் அப்படிங்கிறத பீட்டா சல்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அமார்ஃபஸ் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சல்ஃபர், மில்க் ஆஃப் சல்ஃபர், கொலாய்டல் சல்ஃபர். ஸோ அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் சல்ஃபரில் ரெண்டு இருக்குது, ஒன்று கிறிஸ்டலைன் ஃபார்ம், இன்னொன்று அமார்ஃபஸ் ஃபார்ம். கிறிஸ்டலைன் ஃபார்ம் அப்படிங்கிறது ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ராம்பிக் சல்ஃபர், மோனோக்ளினிக் சல்ஃபர் அப்படிங்கிறது பீட்டா சல்ஃபர். அடுத்து இந்த ராம்பிக் சல்ஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆல்ஃபா சல்ஃபர் தான் நம்ம வந்து ராம்பிக் சல்ஃபர்னு சொல்லுவோம். இட் இஸ் ஸ்டேபிள் ஒன். அதாவது இது எல்லோ கலர் கம்போஸ்ட் ஆஃப் S8 மாலிகுல்ஸ். இது எல்லோ கலர் கம்போஸ்ட் ஆஃப் S8 மாலிகுல்ஸ். இந்த ஆல்ஃபா சல்ஃபர் எடுத்துக்கிட்டு 96 டிகிரி செல்சியஸு இதுக்கு மேலே ஹீட் பண்ணோன்னா அது பீட்டா சல்ஃபராக மாறும். அகைன் வந்து இதை பீட்டா சல்ஃபர் அப்படிங்கிறது 96 டிகிரி செல்சியஸு கீழே கூல், அதாவது 96 டிகிரி செல்சியஸு கீழே நீங்கள் கூல் பண்ணிங்க அப்படின்னா அகைன் அது ஆல்ஃபா சல்ஃபராக மாறும். மோனோக்ளினிக் சல்ஃபர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதை பீட்டா சல்ஃபரை சொல்லுவோம். இது வந்து S8 மாலிகுல்ஸும் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் S6 மாலிகுல்ஸும் சேர்ந்தது. இது ப்ரிஸ்மேட்டிக் சல்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மோனோக்ளினிக் சல்ஃபர் அப்படிங்கிறத இது பார்க்குறதுக்கு லாங் நீடில் லைக் ப்ரிசம் இப்படி இருக்கும். இது வந்து ஸ்டேபிள் பிட்வீன் 96 டிகிரி செல்சியஸ் டு 119 டிகிரி செல்சியஸ். ஸோ நமக்கு வந்து ஏற்கனவே அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இதில் அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் சல்ஃபர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ரெண்டு ஃபார்ம் சொல்லுங்கள், கிறிஸ்டலின் ஃபார்ம், அமார்ஃபஸ் ஃபார்ம். கிறிஸ்டலின் ஃபார்மில் ரெண்டு, ராம்பிக் சல்ஃபர், மோனோக்ளினிக் சல்ஃபர். அமார்ஃபஸ் ஃபார்மில் மூணு, பிளாஸ்டிக் சல்ஃபர், மில்க் ஆஃப் சல்ஃபர், குலாய்டல் சல்ஃபர். ராம்பிக் சல்ஃபரை பற்றி கேட்டாங்கன்னா அது ஆல்ஃபா சல்ஃபர், ஸ்டேபிள், எல்லோ கலர், கம்போஸ்ட் ஆஃப் S8 மாலிகுல்ஸ். ஆல்ஃபா சல்ஃபரை 96 டிகிரி செல்சியஸுக்கு மேலே ஹீட் பண்ணால் பீட்டா சல்ஃபர், பீட்டா சல்ஃபரை 96 டிகிரி செல்சியஸ் கீழே கூல் பண்ணாங்கன்னா ஆல்ஃபா சல்ஃபர். இதை சொல்லுங்கள். மோனோக்ளினிக் சல்ஃபர் கேட்டாங்கன்னா இட் இஸ் எ பீட்டா சல்ஃபர், S8 மாலிகுல்ஸ் ப்ளஸ் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் S6 மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். இட் இஸ் எ ப்ரிஸ்மேட்டிக் சல்ஃபர்னு சொல்லுங்கள், லாங் நீடில் லைக் ப்ரிசம் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்தது ஸ்டேபிள் பிட்வீன் 96 டிகிரி செல்சியஸ் டு 119 டிகிரி செல்சியஸ். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா?